ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் ஒரு அப்பம் பார்க்கலாம். கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கோதுமை ஸ்வீட் அப்பம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக கோதுமை மாவு இருந்தால் பண்ணக்கூடிய ஒரு அப்பம். எல்லோரும் நாளைக்கு தீபத்தன்னைக்கு செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு, ஹாஃப் கப் வெல்லம் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அந்த வெள்ளத்தை மட்டும் சும்மா கரைச்சிக்கலாம். ரெண்டு பிஞ்ச் ஆப்பசோடா மாவு, ஒரு மூணு ஏலக்காய், உள்ளே விதையை மட்டும் தட்டி வச்சுருக்கேன். இப்போது நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு அரை கப் வெல்லம் போட்டிருக்கேன். அதிலே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அந்த வெள்ளத்தை மட்டும் இப்போ கரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் கோதுமை மாவு, ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன், ஒரு கால் ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன், ஏலக்காய், ஆப்பசோடா மாவு ஒரு ரெண்டு சிட்டிகை, இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சிடுச்சு, அதுவுமே சூடோடு இருக்கும் போதே கோதுமை மாவில் வந்து வடிகட்டிக்கலாம். ஒரு கலந்து விட்டுடலாம். இப்போ வடிகட்டிக்கலாம் வெள்ளத்தை. இப்போ கலந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கலாம். அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி விட்டு வெள்ளத்தை கரைச்சோம். அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். இப்போ வந்து பத்தலை இன்னும் ஒரு ஹாஃப் கப் தண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இனிமேல் தண்ணி பார்த்துட்டே விடுங்க. வெள்ளம் வந்து ஒரு சில டைம் மாவு வந்து நிறைய தண்ணி இழுக்கும். தண்ணி நல்லா அதை வந்து சுட வச்சாச்சு. நான் வெள்ளம் போட்டிருந்த அதே பாத்திரத்துலேயே ஊற்றிக்கிட்டேன். தண்ணியை கலந்துடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எல்லாமே கலந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அப்பம் சுடலாம். இந்த அளவுக்கு இருந்தாக்கா கரெக்டாக இருக்குது. ஒன்றே கால் கப்பு தண்ணி விடுங்க. தண்ணியுடைய அளவு ஒன்றே கால் கப்பு விடுங்க, கரெக்டாக இருக்குது. அடுப்பில் கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றாவும் போட்டு எடுக்கலாம், இல்லை நாலு அஞ்சுன்னு கூட போடலாம். நான் ஒன்றுன்னா போட்டு எடுக்கிறேன். ஆப்பசோடா மாவு போட விருப்பம் இல்லாதவங்க சூடாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம். அப்பம் ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விடலாம். எண்ணெய் குடிக்காமல் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு மாவை கலந்து போட்டு எடுத்து சாமிக்கு பிரசாதமாக பண்ணிங்க. வீட்லேயும் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கும் நீங்கள் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். போதும், அப்பம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு நல்லா புசு புசுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். வீட் அப்பம் ரெடி ஆகிடுச்சு, நல்லா புசு புசுன்னு சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு ஸ்வீட் அப்பம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.